காங்கிரஸ் துறையில் இல்லாத ஒரு ஒரு சாமான் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது, கஸ்டம்ஸ் இருந்தது, இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தது, ஏர்போர்ட் இருந்தது, காபர் இருந்தது. அப்படியான இருந்த ஒரு நல்ல நகரத்தில் கேகேஎஸ் ரோட்டில் இருந்து சத்திர தந்தி வரை கொடுக்குற தண்ணி போத்தல் வேண்ட தேவையில்லை. அந்த தண்ணியை இந்த கிணத்தில் மல்லி குடிக்கலாம், அப்படியான தண்ணி. ஆனால் எங்கன்னா புலிகள் என்று சொல்கிறாங்க. புலிகள் உண்டையும் செய்ய இல்லை, சேர்ச்சை உடைக்க இல்லை, கோயிலை உண்டைக்க இல்லை. நீங்கள் தான் உடைச்சிருக்கிறீர்கள் எல்லாத்தையும். நாங்கள் போராடும் பெற இன்று ஒரு தனி மனிதனாக தான் நின்று போராடுறேன். ஒரு தரம் பெற இல்லை. ஏன் என்று சொன்னால் பயம் கொடூர பயம் இருக்கிறது. இரவில் நடமாட முடியாது. அப்படியான போலீஸ்காரன் இந்த போலீஸ் அதிகாரிகள் கேகேஎஸ் போலீஸ் மாவட்டத்தில் இருக்குது. தெல்லிப்பளை போலீஸ், சுண்ணாம்பு போலீஸ், ஜாழ்ப்பாணம் போலீஸ். இதில் எத்தனை டிராஃபிக் நிற்கலாம் என்று சொன்னால் ஒவ்வொரு லேனிலும் ஒவ்வொரு டிராஃபிக். நாய் பயல்கள். நாய் என்று சொல்கிறது என்ன? நாயின் நன்றி உள்ள மிருகம். இவங்க நடவடிக்கை போலீஸ் அதிகாரிகளாகவே ஒரு ஒரு அவசரத்துக்கு கேகேஎஸ் ரோட்டில் இருந்து காங்கேந்திரிலேருந்து 15 நிமிஷத்தில் கவுண்டாலுக்கு போகலாம். ஆனால் ஒரு மூணு இடத்துல மறைப்பிடும். மூணு இடத்துல மறைச்சாலும் எவ்வளோ நேரம் பிடிக்கும்? இதாக பிடிக்கிறது. ஒரு ஆக்சிடென்ட் நடக்க அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. கடத்தலாம் பிடிக்க மாட்டாங்க. இதில் தான் பிடிக்கிறாங்க. வந்து இதில் நிற்கிறாங்கன்னா அவங்க ஒரு பொது பாதையால் காலமாக கோயிலுக்கு போக விடுறாங்கள் இல்லை. என்ன மடக்கதைகள்லாம் காய்ச்சி பண்ணிக்கிறாங்க. இவ செய்கிற வேலையால் தான் இந்த பொதுமக்கள் இப்படியான ஆவேசத்துக்கு உண்டாகுது. கண்டிப்பாக விட வேணும். இந்த பொதுப்பாதையே என்னை மறிப்பான். நீங்களே இந்த வெயில் கணிக்கிறீர்கள், நாங்களே இந்த வெயில் கணிக்க வேணும். நீங்கள் நிற்கிறபடியால் நாங்கள் நிற்க வேணுமா? அவர் வந்து 8 பேரை அவர் சொல்லி அங்கே நல்லூருக்கு கூப்பிட்டு கொண்டு போகிறாரு. இங்கே போராட்டத்தில் நிற்கிறாங்கள. டிஎஸ் வந்து சொல்கிறார் இப்போ அது போராட்டம். டிஎஸ் சொன்னதண்டு போராட்டம் இன்றைக்கு இல்லை, காணி அழைப்பு இல்லை. என்ன உளுமாயம் பண்ணுறாங்க இவங்க? இவ்வளோ பேரும் தங்கள் வேலையில் விட்டுட்டு தானே வந்திருக்கிறார். அங்கே அதில் 2 பேர் காணிக்காரர் நடமாட்டாத முடங்களாக இருக்கிற ஆக்கள் வந்திருக்கணும் அங்கே சங்கான சித்தங்கானிலிருந்து. ஏனும் போட்டு உழைக்கிறீர்கள்? எங்கள்கிட்ட காணிகளை விடுங்க. நீங்கள ஒரு நிவாரணம் தர வேண்டாம். நாங்கள் ஆடு மாடு வளர்த்து பெத்தில் வாழைகள் போட்டு ஆள் கிணறு ஒன்று இருக்கிறது அந்த காணிக்குள்ளே பீகாரைக்கு பின்னால். அந்த ஆள் கிணறுல தான் தண்ணியை கொண்டு போகிறாங்க. தெல்லிப்பளை போலீஸ் ஸ்டேஷன், பலாலி போலீஸ் ஸ்டேஷன், ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன், அந்த பொலிசேன்களுக்கெல்லாம் தண்ணியை கொண்டு போகிறாங்க. எங்கள்கிட்ட தண்ணியில் இதில் ஒரு வாட்டர் டேங்கை போட்டிருக்கிறார். தண்ணி எங்கள்கிட்ட ஆக்களுக்கு இல்லாமல் எங்கள்கிட்ட காணிக்கு இருக்க கிணறு இல்லையா குடிக்கிறாங்க. எங்கே இருந்து வந்து ஆட்கள் இல்லாத இடத்துல என்னத்துக்கு கோயில், என்னத்துக்கு விகார, என்னத்துக்கு இந்த போலீஸ் அதிகாரிகள், இந்த காவல்? சொந்த காணிக்கையில் வட்டவனும் ஆர்டிஎன் காணியும் அந்த பிகாராதிபதியே சொல்கிறார் கள்ளக்காணியிலேயே கோயிலை கட்டினாய். இப்போ கோயிலை கட்டினா நீ கள்ள கோயில கட்டி போட்ட. சரி, கட்டி போட்ட கடை அட்லீஸ்ட் அந்த காணியை அந்த பவுண்டரியை மட்டும் வச்சுக்கொண்டு எங்கள்கிட்ட காணி அங்கால் பின்பக்கம் அங்கால் சைட் பக்கம் மற்ற பேரை உங்கள்கிட்ட அங்கே 20 பரப்பு இருக்குது. அந்த காணியை தான் கவன் தந்து முடிச்சு விடுங்க. நாங்கள் போகட்டும். எல்லாம் பரம ஏழை பாமர மக்கள் துடிச்சு துடிச்சு சாகுதுகள். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொருத்தர் செத்து மடித்து கொண்டிருக்கிறாங்க. 80-70 வயதுலேயே சாகுறாங்க. என்னன்னு சொன்னால் போதிய ஆகாரங்கள், போதிய உணவுகள் இல்லாமல். நீங்கள் பிகாரே கட்டிக்கொண்டு கோலாட்டம் மயிலாட்டம் சைக்கிள் ஆட்டம். இப்போ சைக்கிளும் ஆடுனோம், சைக்கிளும் லைட்டை பூட்டி இப்படி ஆடுறேன். எங்களுக்கு ஆட தெரியாதா?
அதில் எங்கண்ட கேகே எங்கே இந்த ரோட்டில் ஒரு ரொட்டி கடை ஒரு நெஸ்கபே கபே எங்கிட்ட ஆக்களுக்கு போட தெரியாதா? எங்கிட்ட ஆக்கள் எங்கே இருக்கிறாங்க? எந்த நாடு எந்த இந்த உலகிலேயே எல்லா இடையும் இருக்கிற ஆக்கள் இந்த ஸ்ரீலங்கா தமிழ் ஆக்கள் அப்படியான இடத்துல அவர் ஒரு கொட்டலை போட்டிருக்கிறாரு. அதில் அதில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. எங்கிட்ட ஆக்கள் 10 பேர் வேலை செய்தா என்ன? அதில் ஒரு இது போட்டிருக்கிறான் என்ன ஒரு ஹோட்டல் அமெரிக்கன் மிஷன் ஸ்கூலை விட இல்லை. அமெரிக்கன் மிஷன் மிஷன் ஸ்கூல் விட இல்லை. மயிலட்டு பலாலி காங்கிரசந்திர தையட்டி ஆக்கள் படிக்கிற பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடம் விட இல்லை. ஒரு பெரிய ஹோட்டல் கட்டுறாங்க. அங்காலே தல்சேனா ஸ்டோர் இருந்த இடத்துல ஒரு தல்சேனா ஹோட்டல் ஒரு ஒரு டீ 800 என்ன ஒரு சாப்பாடு 800 ரூபா அப்படியான உதவியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. கவனிக்க சொல்லி சொல்லி பிரயோசனம் இல்லை. பிரயோசனப்படுறதா தெரியலை. அதுக்குள்ளே வந்திருக்கிறார் ஒரு காலம் இப்போ 4.5 வருஷத்துக்கு முதல் டக்ளஸ் சிவானந்தா இந்த சிவரோட வந்து நின்று கொண்டு எனக்கு பக்கத்தில் ஒரு மாவட்டத்து மனசியும் நின்றது. இது இஞ்சால் இஞ்சால் பக்கம் விட இல்லை. இஞ்சால் விட்டாது 4.5 வருஷத்துக்கு முதல் கதை. அவர் சொன்னார் தன்னை அனுப்புங்கோ. அப்போ அந்த கிளை அந்த அந்த முதிய மனுஷன் சொல்லிச்சுது உங்களை தானே அனுப்பியிருக்கு நடுக நீ வாராதானே அரசியலில் வாராதானேன்னு சொல்ல இல்லை இல்லை ஒரு ஒரு ஆள் காணாது ரெண்டு பேர் காணுமென்று சொன்னார். நான் சொன்னேன் 8 பேர் உள்ள இடத்துல உனது உனக்கு ரெண்டு பேர் இருந்தால் மற்ற 6 பேர்களும் மற்ற கட்சிகளுக்கு ஒவ்வொரு அங்கத்துவம் பெறப்படாது உனக்கு ஒன்று காணும் தானே.